அடியிலே ஒரே டீ தூளா இருக்கு. கிளம்பிட்டீங்களா இல்லையா? என்ன நாயம் பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு, நாங்க கிளம்பிட்டோம். பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தா டீய குடிக்க விட மாட்டான். கிளம்பிட்டியா கிளம்பிட்டியான்னு சாயந்தரம் டீ குடிச்சாதான் எனக்கு தலைவலி. மணி 7 ஆகுதுங்க, மணி கரெக்டா 7:10 ஆகுது. 8 மணிக்கு நமக்கு பஸ், ட்ரெயின் இல்ல பஸ். ஹேமே சந்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க பஸ்ல நாகர்கோயில் கிளம்பிட்டோம். போலாமா? லிவிங் இன் ஹோம். ஆமா, வீட்டை விட்டு போறோம். சரி வாங்க, நான் டீ குடிச்சிட்டேன். போலாமா இல்லையா? டைம் ஆச்சு, வர பஸ் வந்துட்டு எல்லாமே ரெடி, எல்லாமே கிளம்பியாச்சு. பேக் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நான் ஒரு பேக் பாருங்க, நான் ஒரு பேக், எனக்கு ஒரு பேக், திவி மட ஃப்ரீ. நீ தங்கம் எப்பயுமே வந்து திவ்யா வந்து தூக்குன்னு சொல்லவே மாட்டான், நடந்து தான் வருவான். எங்கே போனாலும் நடந்து வருவான். ஓகே, ஹேண்ட்பேக் எடுத்துருவல, ரெண்டு பேக் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதனால ஹேண்ட்பேக் எடுத்துருவல. லேப்டாப் அதெல்லாம் இருக்குதா, அதனால வினோ வந்துட்டு லேப்டாப் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லேப்டாப்லாம் அதில் வச்சுக்கிட்டேன் அந்த பேக்கில். ஓகேங்க, இந்த விலாகு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு எப்படி போகிறோம், அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்று போயிட்டு, ஆமாம் போய் சாப்பிட முடியுதா என்னங்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த விலாக் ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் நாகர்கோயில் போகிற வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஒன்று ஒன்றா அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பஸ் ஸ்டாப் போகணும். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சீர்காழி போகணும். சீர்காழி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கைகாட்டியிலேருந்து நம்ம நாகர்கோயில் டேரெக்டாக. சரி வாங்க போகலாம். பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்குமே, டைம் ஆயிடுச்சு. அது தான், ஆமாம், 8 மணிக்குள்ளே போகணும் வர. இல்லைன்னா இப்போ போ போ தீவி ஓடுத்து விட்டு கை காட்டி போகல தெரியுமா? அந்த இடத்துல தான் இரு, அப்பா ஸ்டடி ஆகிட்டோம். ஆ, டைரெக்டாக பஸ். சரிங்க, ஓகே, நம்ம வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் லாக. இப்போ வந்துட்டு பெட்ரோல் வேற கம்மியாக இருக்குங்க, போயிட முடியுமா என்னன்னு வேற தெரியல, ரொம்ப லோவில் காமிக்குது. ஆ, ஒரு கோடு தான் இருக்குது, அதான் பயமாக இருக்குது. நீ அப்பயே பெட்ரோல் இல்லைன்னு சொன்னீல, போட்டு வச்சுருக்கனால எங்களோட திடீர் பிளான் இது. சிறுகாலி வரைக்கும் போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி எங்கேயுமே நிற்காது. 8 மணிக்கு கரெக்டாக பஸ், ஏன்னா வந்துட்டு அந்த பஸ்ஸு என்னமோ தெரியலங்க, கரெக்டான டயத்துக்கு வந்துடும். நாங்கள் நாகர்கோயிலில் ஏறும்போதும் சரி, 7 மணிக்குன்னா 7 மணிக்கு கரெக்டாக வந்துடும். 8 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இருட்டில் அதுவும் சுற்றியும் பாருங்களேன், எவ்வளோ இருட்டாக இருக்குனே. இந்த ரோடு சைடெலாம் போக முடியாது. ஆ, செம்ம இருட்டு இந்த சைட்லாம் பாருங்கள். மணி 7:45 ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ தான் வந்துட்டு சிறுகாலிக்கே வந்திருக்கோம். போயிட முடியுமா? வேணாம், பயமாக இருக்குது வேற. நீ போய் ஸ்டாண்டில் விட்டுட்டு நம்ம ஆட்டோவை எடுத்துகிட்டு எப்படா போகிறது? ஐயோ, பஸ்ஸு போயிடுமா என்னன்னு தெரியல வேற. நம்ம கிளம்பியாச்சு, 2 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க கை காட்டி. போயிடலாம் போயிடலாம். எங்களோட பிளானே வந்துட்டு நைட்டில் திவி ஏதாவது சாப்பிட்றது கேட்பான், ஏதாவது வாங்கிட்டு போகலாம், சீக்கிரமே போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நம்ம ஒன்று நினைப்போம், அதுவும் நடக்குங்கிற மாதிரியே கரெக்டாக முடிஞ்சு போச்சு. அவசரம் எப்பயுமே நம்ம அவசரம் 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 தான். ஆமாம், இந்த கோயில் எப்பயுமே விசேஷம் இருந்துகிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த கோயிலில் பாட்டு தான், லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம நேரம் இன்னைக்கே பார்த்து டிராஃபிக் இவ்வளோ இருக்குடா. திவி, இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு திவி, இங்க என்ன திருவிழாவா? தீமிதி நடந்திருக்கு. தீமிதி, காமாட்சி மகா மாரியம்மன் ஆலய தீமிதி. இங்க பாரு, செம்மையா இருக்குல்ல. இல்ல திவி, சூப்பரா இருக்குல்ல. ஐயோ, இந்த டிராபிக்ல இருந்து எப்படி வருது? அப்படியே
நார்மலாகவே இந்த ரோட்டில் வந்து டிராஃபிக் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு சில டைத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி டிராஃபிக் இருக்கும். ஆனால் இப்போ விசேஷ நாள் வேறையா, அதான் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். அந்தாண்ட போயிட்டோம்னா கொஞ்சம் கவலை இருக்கு. ஆமாம், நம்ம பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு, ஆனால் பஸ்ஸு இன்னும் வரல. நாங்கள் 8 மணிக்குள்ளே வந்துடணும்னு பயந்துக்கிட்டே வந்தோம். ஏடிஎம் கூட போகல, எங்கேயுமே போகல. திவிக்கு ஒரு பிஸ்கெட் கூட வாங்க முடியாமல் சரி டைம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்டால் நாங்கள் இப்போ தான் கொள்ளிடம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொள்ளிடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எப்படியே 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வினோ போயிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு திவிக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு இங்கே நின்றுட்டுருக்கோம். அவதி அவதின்னு பயந்துட்டேன். டிராஃபிக் வந்ததும் கொஞ்சம் லேட்டாகிடும். பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு திடீர்னு 15 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்படி அப்போ இப்போ தாங்க நல்ல உயிரை வந்துச்சு. ஆமாம், ஐயோ திவி வேற பரபரப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ என்னடாது, தூக்கமே கலைஞ்சிடுச்சு அவனுக்கு. தூக்கமே கலைஞ்சிடுச்சு திவியோட. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், திவியோட காஸ்ட்யூம்ஸ் லேடி கேட்டப் எப்படி இருந்தது? எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு ஃபோனு மேலே ஃபோனு சந்தோஷம். ஏப்பா இந்த பொம்மை எங்கே வாங்கினீங்க, இந்த பொம்மையை எங்கே வாங்கினீங்க கேட்டு அவனுக்கு. இதை வந்துட்டு அவன் பின்னாடி வருங்காலத்தில் பார்க்கும்போது செம மெமரி. இந்த டயத்தில் நிறைய பேர் போட்டுருப்பாங்க, குழந்தைய வந்துட்டு லேடி கேட்டப் மாற்றிருப்பாங்க. என் குழந்தைய மாற்றி பார்க்கறது எனக்கு ஒரு ஆசை இல்லையா, அதை வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு அது பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வயசான காலத்துலலாம் இதெல்லாம் எடுத்து பார்ப்பேங்க. ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். செம்ம மெமரி. எனக்கு வினோ கொடுத்த பெரிய பெரிய கிஃப்ட் இந்த யூடியூப் சேனல். ஏன்னா சின்ன வயசில் எந்த இருந்தாங்க, இப்போ பிச்சுக்கலாம் தாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு எது ஒரு சின்ன ஃபோட்டோ கூட கிடையாது, அப்படியே இருந்தது. அது வந்துட்டு இந்த கரைங்க அதெல்லாம் சாப்பிட்டு வீணாக போயிடுச்சு. அந்த ஒரு மெமரிஸே என்கிட்ட கிடையாது. ஆனால் தங்கத்துக்கான மெமரிஸ் நிறையாவே இருக்குது. நான் அதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ வீணாக என்னை எடுத்து வச்சுருந்துருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த வீடியோ மூலமா திவி எல்லாரையும் நான் சூப்பராக பார்த்துட்டு வயசான காலத்தில் பார்ப்போம் திரும்ப. சரி வாங்க பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன வேணும் கை காட்டினா? எங்கே கை காட்டுறாங்க? எங்கேயுமே கையை காட்டலையே. பஸ்ஸுக்கு கை காட்டுவாங்களோ? பஸ்ஸில் ஏறியாச்சு. வந்து வந்து இந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறுறதுக்குள்ள எப்பா பல போராட்டங்கிற மாதிரி. ஐயோ டைம் ஆகிடுவோம் டைம். ஆமாம், இன்னும் திவி ஏறினதுமே அங்கே இங்கே அடைச்சிருந்ததுனால ஏசி புக்கு புக் ஆகிடுச்சு. ஏசி பஸ்ஸு புக் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்ட்டான். ஆனால் ஜன்னலை திறந்ததுக்கப்புறம் வர காற்றுல அப்படியே குளுன்னு இருக்குது. இல்லை திவி ஏசி பஸ்ஸே கிடையாது இங்கேருந்து நம்ம நாகர்கோயிலுக்கு. இல்லை வேணும் எல்லாமே நான் ஏசி. ஓகே, நம்ம போகிற வழியில் நம்ம எங்கேயாவது நிறுத்துவாங்க. 9 மணிக்கு கண்டிப்பாக நிறுத்துவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நிறுத்துனாங்கன்னா சாப்பாடு வயிற்றுக்கு போகும். அப்படி இல்லைன்னா திவியோட பிஸ்கெட் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கிழமை சீரியும் போக வேண்டியதான். ஓகேவா? ஆமாம், காலையில் ஆயிரும். காலையில் எத்தனை மணி ஆகும்னு தெரியல, ஆனால் 5:30 நினைக்கிறேன். ஆ, ஆனால் அதில் போட்டிருந்தது 5:30, 5:55 போட்டிருக்கோம். 5:55 தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் எத்தனை மணிக்கு போவோங்கிறத நம்ம அங்கே காலையில் போய் பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கேருந்து நாகர்கோயில் போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் ட்ரெயின்லையோ இல்லை திருச்சி போய் அந்த மாதிரி பஸ்ஸில் தான் போயிருக்கோம். இப்படி டைரெக்டாக ஒரே பஸ்ஸில் போனதில்லை. நாகர்கோயிலேருந்து தான் இங்கே வந்திருக்கோம், இங்கேருந்து போகல. ஸோ இப்போ போகும்போது சாப்பிட்றதுக்கு நிறுத்துறாங்களாங்கிறதும் தெரியல. அது போய் பார்த்து சாப்பிட்றதுக்கு நிறுத்துனாங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே காலையில் எத்தனை மணிக்கு போகுதுங்கிறத நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். பஸ்ஸில் எப்படி இருக்கு? ஆமாம், எங்கே நிறுத்துவாங்க, எப்படி நிறுத்துவாங்க, இங்கே நிறுத்துருவாங்களா பஸ்ஸை அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலேயே வந்துட்டு நின்றுட்டுருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நிறுத்தும் போது பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது நிறுத்துவாங்கன்னு நினச்சோம், ஆனால் சாப்பிட்றதுக்கு நிறுத்தலை. ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் டிவி டைம்னு சொல்லிட்டு நிறுத்துனாங்க. 10 நிமிஷம் தான் அந்த மாதிரி தான் நிறுத்துனாங்க. சாப்பிட்றதுக்கு நிறுத்தவில்லை, அதனால
நாங்க மூணு பேருமே நைட்டு பட்னி சாயந்தரம் 5:30 4:30 சாப்பிட்டது அவன் 5:30 8:30 சாப்பிட்டது இது வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடல தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் போயிட்டு எத்தனை மணிக்கு போவோம் தெரியல இப்ப எங்க இருக்கோம் தெரியல எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் 20 கிலோமீட்டரா தூத்துக்குடி திருநெல்வேலி வரும்போது பார்த்தேன் பஸ் ஸ்டாப்ப அதுக்கப்புறம் என்ன இடம்னு தெரியல போயிட்டு ஒரு டீ குடிக்கணும் டீ டயத்துக்கு நிறுத்தினாங்க ஆனா நாங்க டீ எதுவும் குடிக்கல ஏன்னா டீ குடிச்சா அப்புறம் தூக்கம் கலைஞ்சிடும் தூங்கவே முடியல உடம்புலாம் வலி தாங்க முடியல இந்த இதுல மூணு பேரு இவனா போட்டு படுத்துறான் இந்த பக்கம் நிறுத்துறான் அந்த பக்கம் திரும்புறான் ஐயோ இங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு படுத்து எடுத்துட்டாங்க இடமே கொடுக்க மாட்டாங்க இந்த இதுக்குள்ள வச்சு வச்சு அமுக்குறாங்க ஓட்டுக்கு வேற மாதிரி இருக்கு இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் விட்டா பயங்கரமா இருக்கும் அதான் ட்ரோன் ஷாட் எடுத்துருவோம் ட்ரோன் எடுத்துருவோம் இல்லையா இங்க எப்படி நம்ம வந்து கார்ல வரோம் நம்ம விடுறதுக்கு எங்களுக்கு கார்ல இது மாதிரிலாம் போயிட்டு அங்கங்க ட்ரோன் ஷாட் விடணுங்கிறதுக்காக தான் வினோ வாங்கினது ஆனா கார் ட்ரோன் வாங்கி என்ன பிரயோஜனம் கார் இருந்தால் தான் போக முடியும் வாடகை கார்லாம் பிடிச்சோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அவங்கள்ட்ட அதிகமாயிடும் அவர் போனோன்னே ஜன்னல திறந்துருவாரு திவி உனக்கு பிடிச்சிருக்கா ரூமு திவி தங்கம் இங்க என்ன ஒண்ணுனா ஏசி மட்டும் தான் ஃபேன் இல்ல ரூம் கிடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதான் ஓகே இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே அடுத்த பிளாக்ல பார்க்கலாம் பாய் திவி பாய் சொல் திவி ஓகே பாய்ங்க